வணக்கம். க்ரூட் ஆயில் சார்ட் பார்க்குறோம். லைவ் மார்க்கெட்டில் ஆட்டோமேட்டிக்காக டெய்லி நமக்கு கால்ஸ் வந்து இந்த சார்ட்டில் ஜென்ரேட் ஆகிட்டு வரும். இன்றைக்கி டே நவம்பர் 9, டைம் இப்போ 5:00. ஸோ இது நம்ம ஆஃப்டர்நூன் மார்க்கெட் தான். என்ன மாதிரி கால் ஜென்ரேட் ஆகுது, அது எப்படி பர்ஃபார்ம் பண்ணுதுன்னு அனலைஸ் பண்ணுவோம். இன்றைக்கி நமக்கு பார்த்திங்கன்னா ஈவினிங் மார்க்கெட் வந்து வாட்ச் பண்ணுறோம். நம்ம கிளைண்ட்ஸ் பார்த்திங்கன்னா இப்போ ஈவினிங் மார்க்கெட் வந்து நல்லா ஃபாஸ்ட்டாக மூவ் பண்ணும், அந்த டயத்துலையும் இது கொஞ்சம் ஒர்க் அவுட் ஆகுமான்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. ஸோ அதே மாதிரி ஈவினிங்கில் பார்த்திங்கன்னா ஜென்ரலாக ஒரு 5 PM நல்ல ஒரு டைமிங். ஸோ அதில் நமக்கு பாருங்கள், ஆல்ரெடி ஒரு செல் கால் ஜென்ரேட் பண்ணி நல்ல ஒரு டார்கெட்டை பிரேக் அவுட் பண்ணி போய்கிட்டு இருக்கு. நம்ம இருந்தாலும் ஃப்ரெஷ்ஷாக ஒரு கால் நெக்ஸ்ட் டே இப்போ ஜென்ரேட் ஆகுது, அது எப்படி மூவ் பண்ணுதுன்றதை ஷோ பண்ணுறோம். இப்போ டைம் பார்த்திங்கன்னா ஒரு ஈவினிங்கில் 6:30 ஆகுது. மார்க்கெட் பார்த்திங்கன்னா கண்டினியூஸாக ஒரு டவுன் சைட் மொமெண்டம் இறங்கிக்கிட்டே இருந்துச்சு. 7120 ரேஞ்ச்லாம் ரீச் அவுட் வந்து கொடுத்துச்சு. பட் ஆஃப்டர் ஒரு 6:30 நமக்கு மார்க்கெட் கண்டினியூஸாக லாஸ்ட் 3 கேண்டில் பாருங்கள் ஃபுல்லாக ஒரு புல்லிஷ் மொமெண்டமில் மேலே வந்துகிட்டே இருந்தது. ஃபைனலாக நமக்கு 6:30 கேண்டில் பாருங்கள் அப்பர் சைடில் ஒரு பிரேக் அவுட், ஸோ பை கால் வந்து ஜென்ரேட் ஆயிருக்கு. ஈவினிங் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு 5 to 6:30 டோட்டலாகவே வந்து ஒரு டவுன் சைட் மார்க்கெட்டாகவே இருந்துச்சு. அந்த டவுன் சைட் மார்க்கெட் அப்படியே இப்போ ஒரு யூ-டர்ன் அடிச்சிருக்கு. அதனால் நமக்கு இந்த சார்ட் இப்போ நீங்கள் பை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு க்ரீன் கலர் கேண்டில் ஓப்பன் ஆகிட்டு பை அட் 7172 வந்திருக்கு. ஸோ ஜஸ்ட் இதில் என்ட்ரி எடுத்துகிட்டு மேலே இருக்க க்ரீன் கலர் லைன் தான் டார்கெட் லைன். அந்த க்ரீன் கலர் லைன் வரும்போது நம்ம டார்கெட் எக்ஸிட் ஆகிக்கலாம். கீழே இருக்க ரெட் கலர் லைன் பார்த்தீங்க அப்படின்னா லாஸ் கண்ட்ரோல் பண்ணுறக்காண்டி ஸ்டாப் லாஸ் லைன். ஃபஸ்ட் டார்கெட் வந்து 7189.93 இருக்கு. ஸோ 7190 மாதிரி தான், 18 பாயிண்ட் கிட்டக்க டிஃப்ரென்ஸ் இருக்குது. மார்க்கெட் எப்படி மூவ் பண்ணுது, ஸோ அது எப்படி டார்கெட்டை பிரேக் அவுட் பண்ணுதா இல்லை அப்படி கீழே போயிருதான்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம். கால் ஜென்ரேட் ஆகிட்டு ஒரு 3 மினிட்ஸ் ஆக போது. நமக்கு ஃபஸ்ட்டு 2 கேண்டில் என்ட்ரி பாயிண்ட், அப்புறம் நல்ல ஒரு வாலடைல் இருந்துச்சு. பட் 3rd கேண்டில் செம ஸ்பீடாக ரைஸ் ஆனதில் ஃபஸ்ட் ஆர்டர் ரேஞ்ச் ரொம்ப ஈஸியாக பிரேக் அவுட் பண்ணி 20 பாயிண்ட்டுக்கு மேலே மூவ்மெண்ட் கொடுத்துச்சு. உங்களுக்கு இந்த சார்ட் வேணும், இந்த மாதிரி ஒரு டூல் லைவ் மார்க்கெட்டில் கிடச்சா இதை வச்சு நல்லா இன்ட்ராடே பண்ணலான்னு நினச்சிங்கன்னா இது சப்ஸ்கிரைப் பண்ணுற டீட்டெயிலுக்கு வாட்ஸ்அப்பில் ஹைன் மெசேஜ் அனுப்புங்க, டீட்டெயில் அனுப்புகிறோம். பிடிச்சிருந்தா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.